வணக்கம். லெவல்ஸ் அண்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 2.25 பார்க்கலாம். ரிசால்வ் இன்டூ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா நாம் டினாமினேட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்கதேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இங்கே ஏ பை ஒன்று எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு போட்டுக்கோங்க, இன்னொன்று ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஃபோர். இது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும், ஓகேவா? ஸோ அதாவது இந்த மாதிரி இதுக்கு மேலே எந்த பவர்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்படி தான் எழுதணும். ஸோ இப்போ பவர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லை உள்ள பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வேறு மெத்தடில் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மெத்தட், ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏன்னா ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, ஓகேவா? க்ராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள் இல்லை எல்சிஎம் எடுங்க, எப்படி பண்ணாலுமே ஒன்று தான், ஓகேவா? இது என்ன ஆகும், இப்போ இங்கே கீழே எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு வரும், ஓகேவா? இங்கே நம்மளுக்கு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு இருக்குது, ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு இருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம இதில் ஏ பி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து எக்ஸ் மைனஸ் ஃபோர் இருக்கா, ஸோ நான் இங்கே ப்ளஸ் ஃபோர் போட்டால் எனக்கு இந்த ஏ அப்படியே ஜீரோ ஆகிடும், ஓகேவா? இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது. ஸோ அப்போ நான் இங்கே மைனஸ் த்ரீ போட்டால் எனக்கு பி ஜீரோ ஆகிடும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எதையாச்சும் ஒன்றுனா ஜீரோ பண்ணணும். ஸோ இப்போ நான் ஏவை வந்து இப்போ நான் ஜீரோ பண்ணுறேன்னா அப்போ இங்கே நான் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போடுவேன் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர்னு போடுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் நான் போடுறேன். போடும்போது இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுங்க, மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சாரி எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் பி ஃபோர் ப்ளஸ் த்ரீ, ஓகேவா? ஸோ ஃபோர் ஈக்குவல் டு இது என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். அப்படியே இங்கே செவன் பி இருக்கும், ஓகேவா? இங்கே செவன் பி இருக்கும். அடுத்து என்ன ஆகும், ஃபோர் ஈக்குவல் டு செவன் பி இருக்குது, ஃபோர் பை செவன் ஈக்குவல் டு பி, ஓகேவா? ஓகே, அடுத்தது இப்போ நான் வந்து பி கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஏ கண்டுபிடிக்கணுன்னா அப்போ நான் பியை ஜீரோ ஆக்கணும், ஓகேவா? இப்போ நான் ஏ கண்டுபிடிக்கணுன்னா பியை ஜீரோ ஆக்கணும். பியை ஜீரோ ஆக்கணும்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் த்ரீ போடணும். மைனஸ் த்ரீ போட்டால் பி ஜீரோ ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு நான் போடுறேன். அப்போ இங்கே என்ன ஆக பாருங்க, அப்படியே மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு, ஸோ இந்த இடத்துல நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு எடுத்துருக்கோம் இல்லையா, டினாமினேட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், அந்த லைனில் தான், ஓகேவா? மைனஸ் த்ரீ இங்கே மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ, ஓகேவா? ஸோ மைனஸ் த்ரீ ஏ இங்கே என்ன ஆகிடும், இங்கே மைனஸ் செவன் ஆகிடும். ஸோ இந்த பி வந்து அப்படியே இங்கே மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ, ஜீரோ இன்ட்டு பி ஜீரோ. மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஏ வரும். மைனஸ் த்ரீ பை மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஏ. ஸோ த்ரீ பை செவன் தான் என்ன வருது பாருங்கள், ஏன்னு வரும், த்ரீ பை செவன். ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே, இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் இங்கே பிரித்து பார்த்தீங்களா, ஏ பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் எடுத்து எழுதிடுங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இதை நம்ம எப்படி பிரிச்சிருந்தோம், ஏ பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீயா, ஸோ ஏவோட வேல்யூ என்னது, த்ரீ பை செவனா. ஸோ அதை அப்படியே எழுதுங்க, த்ரீ பை செவன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பி என்னது வந்துச்சு நம்மளுக்கு, ஃபோர் பை செவனா, ஃபோர் பை செவன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர், ஓகேவா? ஸோ ஏ இருக்க இடத்துல ஏவோட வேல்யூவும் பி இருக்க இடத்துல பியோட வேல்யூவும் எழுதிட்டா அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது, ஓகேவா? இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.